அவர் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் களம்பல கண்டு வெற்றிகள் பல கொண்டு திறமட ஆட்சி செய்தவர் பேரரசர் பெருமுடல் முத்திரையர் ஆவார். அவரின் வீரத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் 1996 திருச்சிராப்பள்ளி மாநகரில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவல் அன்னாருக்கு அரசு சார்பில் சிலை ஒன்றை நிறுவினார்கள். அவருக்கு புகழையும் பெரு சேர்த்தவர் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள். அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அவருடைய புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதத்தில் பேரரசர் பெருமுடுகு முத்திரையர் அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அதிலே ஒரு நூலகமும் அமைக்கப்படும் என்று சட்டமன்ற பேரவை 114/2019 என்று நான் அறிவித்திருந்தேன். மக்களுக்கு அளிக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அள்ளும் பல்லும் அயராது பாடுவனும் மாண்பு அம்மாவின் அரசு சட்டமன்ற பேரவையில் அறிவித்தவாறு திருச்சிராப்பள்ளி கோ அபிஷேகபுரத்தில் பேரரசர் பெருமுடுகு முத்திரையர் அவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்திற்கு 16/6/2020 என்று நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர் வேண்டுகோள், இங்கே வரி ஊதிருக்கின்ற முத்திரையர் பெருமக்கள் வேண்டுகோளை ஏற்று வளையர்குளம் ஆணியூர் வளையர்குளம் ஆணியூர் ஆகிய இரண்டு இடங்களில் வீர முத்திரையர் சிலை உரிய அனுமதியுடன் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கிறேன். முத்திரையின் வரலாற்றை நினைவுகூறுபகளை வேளையில் வீர முத்திரை முன்னேற்ற சங்கம் நடத்தும் இந்த வளையர் வாழ்வுரிமை மாநாடும் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்று கூறிக்கொள்கின்றோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் அவர் வழி வெற்றியடை போடும் மாண்பு அம்மாவின் அரசும் முத்திரைகளுக்கு என்னென்றும் உறுதுணையாக இருந்து வரும் என்பதை தருணத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு முத்திரைய பெருமக்கள் பெரும்பாலும் வேளாண் தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள். இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல், மழை என்றும் வெயிலையும் பாராமல் இன்றைக்கு நாட்டிற்கு உணவளிக்க பாடுபடுகின்ற விவசாய பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற முத்திரைய பெருமக்கள் இந்த நாட்டு மக்கள் வயிறார உணவு கிடைக்க உழைக்கின்ற உழைக்க வர்க்கம் இந்த முத்திரையர் மக்கள். வேளாண் பணி என்பது சாதாரண பணி அல்ல, அதே கடுமையாக உழைக்கின்ற பணி. அப்படி உழைப்புக்காக பிறந்த இந்த சமுதாய மக்கள் என்றென்றும் வளர வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு தாய் பிறந்தால் வழிபிறக்கும் இந்த சமுதாய மக்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாக இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய அரசு எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் 2500 ரூபாய் வழங்கி பிரம்மாண்டமாக தை பொங்கலை கொண்டாடுவதற்கு வழிவகை செய்த அரசு அம்மாவுடைய அரசு. பொங்கல் தொகுப்பையும் எங்களுடைய அரசு வழங்கப்பட்டது. ஏனென்றால் இங்கே வேளாண் பெருமக்கள் நிறைந்த அரங்கு நிறைந்து வழிகின்ற காட்சியை பார்க்கின்றோம். முத்திரையர் பெருமக்கள் என்று சொன்னால் வேளாண் பெருமக்கள் என்று பெருமைக்குரியவர். அப்படி பெருமைக்குரியவருடைய இல்லங்களில் தை பண்டிகை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எங்களுடைய அரசு அறிவித்த அற்புதமான திட்டம். அதே போல
இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் உபதவியாக வளப்பது கால்நடை செல்வங்கள். அப்படி கால்நடை செல்வங்கள் சிறப்பாக வளர்க்கப்படும் என்பதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு வாய் பேசுகின்ற மனிதர்களுக்கு எப்படி அதிக அளவிலே மருத்துவமனை திறந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றோமோ அதே போல வாய் பேச முடியாது இருக்கின்ற ஜீவன்களுக்கும் அந்த கால்நடை ஜீவன்களுக்கும் அதிக அளவிலே கால்நடை மருத்துவமனை திறந்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அந்த கால்நடை மருத்துவமனையிலே அதிக அளவிலே கால்நடை மருத்துவரை நியமித்து வேளாண் பெருமக்கள் வளர்க்கப்படுகின்ற கால்நடைக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதை உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அதற்காக அம்மாவுடைய அரசு அதிக அளவிலே கால்நடை மருந்துகளை கிராமப்புறம் திறக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு கால்நடை செல்வங்கள் சிறப்பாக வளர்க்க வேண்டும் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோடு பகுதியிலே ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஒன்று நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். நானும் ஒரு விவசாய காரணத்தாலே நானும் கால்நடை செல்வங்களை வளர்த்து வருகின்றேன். நம்முடைய வேளாண் பெருமக்கள் கால்நடை செல்வங்களை பொக்கிசமாக வளர்த்து வருகிறோம். அந்த கால்நடை செல்வங்களையும் மேலும் பேணி காத்து வளர்ப்பதற்கு எங்களுடைய அரசு பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு உடுமலைப்பேட்டை தேனி போன்ற தலைவாசல் போன்ற பகுதியிலே கால்நடை மருத்துவ கல்லூரியோடு கால்நடை ஆராய்ச்சி நிலையம் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். வேளாண் பெருமக்களை சார்ந்த இந்த திட்டங்களை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கு அழுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசு. அதே போல கிராமத்திலே வாழ்கின்ற வேளாண் தொழிலாளிகள் அந்த தொழிலாளிகள் நிம்மதியாக வாழ வேண்டும், அந்த உழைப்பாளி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு பசு வீடுகள் திட்டத்தை அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினால் அந்த திட்டத்தையும் நாங்கள் கிராமப்புறத்தில் வாழ்கின்ற ஏழை விவசாய தொழிலாளிக்கு வழங்கி வருகிறோம். அதேபோல பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வழங்கப்பட்ட வருகின்ற நிதி போதாது என்று கோரிக்கை வைத்தவுடன் அந்த கிராமப்புறத்திலே வாழ்கின்ற அந்த ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே இடம்பெற செய்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு அதிக அளவிலே செய்து அதற்காக 804 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கும் அம்மாவுடைய அரசு அடித்தளமாக விளங்கியது. எனக்கு முன்னாலே அருமை மூத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் வரவேற்புரை ஆற்றினார். கருவிலே வளர்கின்ற குழந்தை கூட இரட்டலையை பிடிக்கும் என்று சொன்னார். அந்த கருவிலே வளர்கின்ற குழந்தை கூட நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கற்பிணி தாய்மார்களுக்கு உதவித்தொகை 6000 to 12000 உயர்த்தினார்கள். அதை 18000 உயர்த்தி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை நல்ல எடையோடு வளமோடு செழிப்போடு பிறக்க வேண்டுவதற்காக எங்களுடைய அரசு இந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கியிருக்கின்றது. பிறக்கின்ற குழந்தைக்கு சுகாதாரமாக இருக்க வேண்டுவதற்காக 16 வகையான அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகத்தையும் அளிக்கின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல இன்றைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி அதிகமாக இருக்கின்றன. எங்கே வந்திருக்கின்ற பெரும்பாலும் கிராமத்திலே வந்து அமர்ந்து வந்திருக்கின்றவர்கள் நம்முடைய குழந்தைகள் அனைத்தும் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை 41% 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த நீட் தேர்விலே வெறும் 6 இடம்தான்
மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன், அரசு பள்ளியிலே படித்தவன். அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி மருத்துவக் கல்லூரி அவருடைய கனவு. அந்த கனவை நனவாக்க வேண்டுவதற்காக எங்களுடைய அரசு 7.5% உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமாக்கி அமுல்படுத்தி இன்றைய தினம் அரசு பள்ளியிலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் நீட் தேர்வு மூலமாக 435 பேர் மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றன. அரசு பள்ளியில் படிக்கின்ற 41% மாணவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த மாணவனுடைய கனவு இன்றைக்கு நனவாக்கப்படுகின்றது எங்களுடைய அரசின் மூலமாக. எதற்காக சொல்லினேன் சொன்னால், இன்றைக்கு பெரும்பாலும் இங்கே வந்திருக்கின்ற உத்தரை சமுதாய மக்கள் அவருடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே தான் படித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அரசு இன்றைக்கு நனவாக்கப்பட்டு அவர்களும் மருத்துவராக பல் மருத்துவராக என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் எந்த பகுதியிலே அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலேயே தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களுக்கும் ஒரு நல்ல வைத்திய வசதி செய்து கொடுத்தது, சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டிலே இந்திய வரலாற்றிலேயே 2000 அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் அறிவிப்பை வழங்கிய ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் தான். இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் ஏழை மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியிலே இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் அங்கே பணியமர்த்தப்பட்டு அந்த பகுதியிலே யாருக்காவது ஒரு காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி முழுக்க முழுக்க கிராமப்புற மக்கள், ஏழை மக்கள் அவர்கள் நன்மை பெற என்பதற்காக எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல இன்னைக்கு அம்மா இருசக்கர வாகனம், உழைக்கும் மகளிர் உரிய நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும், மீண்டும் வீடு திரும்ப வேண்டும். இதற்காக இதேதான் புரட்சி தலைவர் அம்மாவும் 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். நான் முதலமைச்சர் ஆனவுடன் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அவர் மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அவருடைய வாக்குறுதியை ஏற்று இன்னைக்கு உழைக்கும் மகளிருக்கு வழங்கப்படுகின்ற அம்மா இருசக்கர வாகனத்தின் ஒவ்வொன்றுக்கும் சுமார் 25,000 மானியம் வழங்கப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்படி மக்களுக்காக தொண்டாற்றுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்த முத்தரையர் சமுதாய மக்கள் வாழ்க்கையிலே உயரம் ஏற்றம் பெற வேண்டும், எங்களுடைய அரசு துணை நிற்கும். முத்தரை பெருமக்கள் உழைக்க பிறந்தவர்கள், அந்த உழைப்பாளிக்கு எங்களுடைய அரசு துணை நிற்கும். முத்தரையர் பெருமக்கள், முத்தரையர் பெருமக்களுடைய வாழ்வாதாரம் உயர எங்களுடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும். பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள் இந்த சமுதாய மக்கள் நடத்திய பொதுக்கூட்டத்திற்கு வருகிறந்து உங்களுக்கு சிறப்பு செய்தார்கள்.
அதே வழியில் வந்த மாண்பு எங்களுடைய அரசும் உங்களுக்கு துணை நிற்கும், உங்களை போற்றப்படும், உங்களை வாழ்வு உயர எங்களுடைய அரசு தொடர்ந்து நல்ல ஆதரவை நல்கும் என்ற தருணத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். முத்திரையில் மன்னனின் வரலாற்றோடு மாண்பு அம்மாவின் சாதனைகளையும் மாண்பு அம்மாவின் அரசு சாதனைகளையும் அறிந்து கொள்ள ஏதுவாக இந்த வளையர் வாழ்வுரிமை மாநாட்டினை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு இந்த மாநாடு சிறக்க இந்த முத்திரை பெருமக்களாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அவருடைய வாழ்வு ஒளிமயமாக இருக்க அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வீர முத்திரையர் முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமுதாய தலைவர் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அருமை சகோதரர் கே கே செல்வகுமார் அவர்களே உதாரணமாக நடத்துகிறார். அடித்தட்டிலே உழைத்துக் கொண்டிருக்கின்ற கிராமப்புறத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாய மக்களை ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சி இன்றைக்கு வெற்றி கிடைக்கின்ற அளவிற்கு அவருடைய உழைப்பு இருக்கின்றது. அவரை மனதார உளமாற உங்கள் சார்பாக எனது சார்பாக அறிவிச்சு கே கே செல்வகுமார் அவர்களை மீண்டும் மீண்டும் பல முறை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முத்திரையர் சமுதாய மக்கள் வீர முத்திரை முன்னேற்ற கழக நிறுவனர் மற்றும் தலைவர் சகோதரர் திரு கே கே செல்வகுமார் அவர்கள் திடலிலே கடல் போல் காய்ச்சலிக்கின்ற மக்கள் வெள்ளம் இந்த சமுதாய மக்கள் குரல் ஒலிக்கின்றது. உங்களுடைய குரல் எங்களுடைய அரசு செவிசாய்த்து முத்திரை மக்களின் எதிர்பார்ப்பான வளையர் புனரமைப்பு வாரியம் அமைத்திட அம்மாவுரி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசு எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அம்மாவுடைய அரசு. அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களை உயிரடை செய்ய வேண்டும், அவளுக்கு தேவையான கல்வி கிடைக்க வேண்டும், அவள் வாழ்வதற்கு தேவையான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும், அவளுக்கு தேவையான சுகாதார வசதி செய்து கொடுக்க வேண்டும், அடிப்படை தேவைகள் முழுவதும் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய அரசு திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த சமுதாய மக்கள் மென்மேலும் உயர்வடைய எங்களுடைய அரசு துணை நிற்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து நல்ல வாய்ப்பினை வழங்கி உங்களையெல்லாம் இந்த மாலை நேரத்திலே சந்தித்து பேசுகின்ற பெரும் பாக்கியத்தை உருவாக்கி தந்த இன்றைக்கு அறிவிச்சர் திரு கே கே செல்வகுமார்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டு எழுச்சி ஓடு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு முன்னாலே நான் பேசி முடிச்சதற்கு பிறகு எனக்கு முன்னாலே